சொல்றது வந்து எனக்கு அதனுடைய கரு மைய கரு தெரியுது. நான் வந்து வாட் யூ டூ அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சோம். ஆமா வாட் டு டூ நம்ம அம்மா கேக்கணும். அந்த தில்லு தன்னோட இருக்கணும். பையனுக்கு வேலை இல்ல, இன்னைக்கு எனக்கும் வயசாயிட்டே போகுது, என்னாலே ஓட முடியல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க என்னைக்கு சொல்லி ஆரம்பிக்கீங்களோ உங்க பிரசன்டேஷன் ரொம்ப கோணமா கவனிப்பாங்க. ஏன்னா கேள்வி கேட்க படிக்கணும். நீங்க கேக்குற கேள்வியை வச்சு நீங்க எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு எத்தனை நினைப்பாங்க. நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளி, கேவலமான கேள்வி இது. ஓகே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து பிசினஸ் பண்ண மாட்டாரு, அல்லது பண தேவை நிறைய இருக்கு, நிறைய கடன் இருக்கு, பிசினஸ் பண்றதுக்கு தயார் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் கூட நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதெல்லாம் ஆள் பிடிக்கிற வேலைடாமாப்பிள, நீ அது வேலை கேட்காது, என்னால முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப அந்த நபர் கூட நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கறத ப்ரொமோட் பண்ணணுமா, அல்லது உன்னுடைய கஷ்டத்தை நாம அவனுடைய கஷ்டத்தை நம்ம மனதார கேட்கணுமா? ஓகே, ஒன்னு வந்து அவரோட கஷ்டத்தை மனதார கேட்கணும். சரி சார். ஓகே, அதுக்கப்புறம் அவரு அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டு இருக்காரு, என்னெல்லாம் முயற்சி பண்ணுறாரு, எப்படி எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு அதைத்தான் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணமே தவிர, இப்ப அவர் வந்து நான் ஒரு பொட்டி கடை வச்சு பழகினோம்னா ஓகே வெரி குட், பொட்டி கடை வைக்கலாம், எப்படி வைக்கலாம், என்னென்ன சடங்கு வைக்கிற, எப்படி வளர்க்க போற, அந்த ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர, அதை விட்டுட்டு நீங்க நெட்வொர்க்கிங்கா உடனே பண்ண முடியும் அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. அப்ப நம்ம அதை எப்படி அவர்கிட்ட ப்ரோமோட் பண்றது சார்? இப்ப நெட்வொர்க் பண்ண வேண்டாம் நீங்க சொல்றீங்க, நெட்வொர்க் பிசினஸ் பத்தி பேச வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்றீங்க. அப்ப நம்முடைய நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் எப்படி அவருக்கு ப்ரோமோட் பண்றது? இல்ல அங்கதானே தப்பு, அங்க உங்க செல்ஃபிஷ் வர மாதிரி ஆயிருதுல. நீங்க அவர் நல்லதுதான் சொல்றீங்க, பட் உங்க பிசினஸ் பண்ணா அவர் நல்லா இருக்க முடியும் சொல்லும் போது அங்கதான் அவருக்கு இடிக்கு. இப்ப வந்து அவருக்கு நம்பிக்கை கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிதான் விளக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை கிடையாது. ரெண்டாவது அந்த மாதிரி பிசினஸ் பண்ண முடியும் நம்பிக்கை கிடையாது. அந்த ஒரு காலத்துல அவருக்கு என்னெல்லாம் நோக்கம் போதோ, எங்கெல்லாம் போகணுமோ அதை தான் கூட்டிட்டு போகணும். இப்போ ஒரு படத்துல கூட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிய வரும் யாரையும் லவ் பண்ணிருக்கு அப்படின்னு. உடனே அந்த கல்யாணம் முடிஞ்ச மாப்பிள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு எல்லா ஊர் ஊரா நாடு நாடா போயிட்டு அந்த அந்த காதலனை சேர்த்து வைக்கிறதுக்கு கூடயே கூட்டுப்போங்க. இந்த கூட்டிட்டு போற தருணத்துல அந்த காதலன் கூட அந்த ஹஸ்பண்ட் கூட லவ் வந்துடும் அவங்களுக்கு. அந்த பழைய காதலனை மறந்துட்டு ஒரு ஒரு என் பழைய லவரை கூட்டு போறதுக்கு என் புருஷன் இவ்வளவு கஷ்டப்படுதான்னு சொல்லிட்டு படம் எண்டுல வந்து அவன் வேண்டாம் எனக்கு நீயே போகுதுன்னு சொல்லிட்டு வைஃப் ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த எண்ணம் கிடையாது. இவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்கு அவ எப்படி கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்திலேயே அவங்க கூட போகணும். அப்பதான் அது டிராவல் ஆக முடியும். இல்லைன்னா நம்மளோட செல்ஃபிஷ் ஆயிரும், அங்க வந்து நம்மளோட உறவு துண்டிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா கருத்து வேறுபாடு, அவருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பண்ணிலாம் சம்பாதிக்கும் நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு இதுலதான் சம்பாதிக்க முடியும் நம்பிக்கை. ரெண்டு பேருமே வேற வேற பாதையில பேசுறீங்க, நீங்க நண்பரே கிடையாது. ரெண்டு பேரும் அவங்க சுயநலவாதிகள் ஆயிருவாங்க. ஸ்பெஷலா அவர் எப்படி இருந்து போலாம், ஆனா நீங்க அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பு. நீங்க அவர் பாதையில தான் போகணும். அவரை வந்து முதல்ல உங்களுக்கு ஒரு நண்பர், ரெண்டாவது அவரு வாழ்க்கை நல்லா இருக்கணும், மூணாவது அவரு நினைச்சதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு நெட்வொர்க்கர் உங்களுக்கு பிசினஸ் கொடுக்க வைக்கலாம். அது கடைசியில் உள்ள விஷயம். அது அவருக்கு ஒரு சிந்தனை வராத வரைக்கும் நீங்க அதை பத்தி பேசவே கூடாது. அவரு கூட நெட்வொர்க் பத்தியே பேசக்கூடாது. அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அவருக்கு வேற ஜாப் வேணா ஜாப் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஜாப் வச்சே கம்பெனி முடியாதா, தொழில் வச்சா நீங்க நினைக்கிறீங்க, பட் அவருக்கு சொல்லாருங்க. இப்போ இந்த இடத்துல சார், இப்போ நான் வந்து எனக்கு ஒரு நீங்க சொல்றது வந்து எனக்கு அதனுடைய கரு மைய கரு தெரியுது. அதாவது வந்து ஒருத்தர் கூட பிசினஸ ப்ரமோட் பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய நட்பை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு அதன் மூலியமா ஹெல்ப் பண்ணி அப்படியே உள்ள கொண்டு வரலாம்னு சொல்றீங்க. இப்ப எனக்கு வந்து அவர் வரணும் நீங்க என்ன பண்றீங்க அவர் கேக்குறப்ப நான் வந்து கெத்தா சொல்ல நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அவர் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவர் என்ன கேட்டா நான் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவரு கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது என்ன கேட்டா அது மட்டும் தான் பண்ணணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கனா, அப்ப வந்து நம்ம யாருக்குன்னு வாட் யூ டூ அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சோம். ஆமா வாட் டு டூ நம்ம படிச்ச விஷயத்துல அங்கங்க யூஸ் பண்ணாலே எல்லாம் தன்னால நடந்து போவோம். இப்ப எனக்கு யாராவது ட்ரெயினிங் வேணும்னு கால் பண்ணாங்கன்னா என்னோட முத கேள்வி அவங்ககிட்ட என்ன இருக்குன்னா, எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்பேன். எனக்கு தெரியும் ட்ரெயினிங் தான் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எந்த விஷயம் தெரிஞ்சு எந்த விஷயத்துக்காக எனக்கு கால் பண்ணீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு தோணுச்சு இவர்கிட்ட கால் பண்ண நடக்கும் அப்படின்னு. அப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. நீங்க உண்மையா பேசுறீங்க, பிராக்டிக்கலா பேசுறீங்க, நீங்க அவ்வளவு கான்பிடன்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல, இங்க அப்ளைன் அப்படிலாம் செய்யல, நீங்க அப்படி செய்றீங்க, அப்பதான் பார்த்தா இது தனியா இப்படிதான் இருக்கணும், கலத்தவளை இப்படி நிறைய காரணம் வெளியே வரும்.
அவங்க கையில இருந்து வரும் காரணங்களை வெளியிடும். அந்த மாதிரி யார்கிட்டயாவது போய் நிக்கும் போது அவங்க உங்களை கூப்பிட்டாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணீங்க, நம்ம கேட்கணும் அந்த தில்லு தென்னாட்ட இருக்கணும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க. ஓ சரி, ஏன் எனக்கு கால் பண்ணீங்கிறதுக்கான வையங்களுக்கான காரணத்தை அவங்க வாயிலிருந்து வர வைக்கணும். ஆமா, நீங்க இந்த பிசினஸ் செய்யணும்னு நினைக்கீங்களா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வருமானம் பத்தல, சும்மா இருக்குது, ஏதாவது ஒண்ணு செய்யலாம்னு தோணுச்சு அப்படின்னு சொல்றப்போ நம்ம நம்முடைய இதை சொல்லலாம். நின்ற கூடாது, இன்னும் நிறைய கேட்கணும், இன்னும் நிறைய வேற ஏதாவது சொல்லுங்க, வேற என்னதாவது சொல்லுங்க, வேற என்ன. ஏன்னா அவங்களோட வை தெரியாம நீங்க பிரசன்டேஷன் ஆரம்பிச்சீங்கன்னா அது வேலைக்கு உதவாது, அது போய் முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல யோசிப்போம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த வை தெரிஞ்சாதான் கடைசியில நீங்க சேல்ஸ் க்ளோசிங்ல அந்த வையை கொண்டு வர முடியும். அதே மாதிரி பிரசன்டேஷன் காட்டும் போதும் அந்த வை கொண்டு வர முடியும். வேற என்ன காரணம் இருக்கும் அவங்க பண்ணதுக்கு சொல்லுங்க. இப்ப அவங்க இப்ப கணவர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு, பையனுக்கு வேலை இல்லை, இன்னைக்கு எனக்கும் வயசாயிட்டே போகுது, என்னாலே ஓட முடியல. அப்போ பையனொன்னு பொண்ணொன்னு, பொண்ணுக்கு திருமணத்துக்கு பணம் வேணும், இனிமேல் வந்து இப்ப வாங்கிட்டு இருந்த வருமானம் பத்தாது, கணவருக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா செலவுகள் அதிகமாகுது. சோ அந்த செலவுகளை ஈக்குவல் பண்றதுக்காக இன்னொரு வியாபாரம் பண்ணுனா நல்லா இருக்கும், அதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா? ஆமா, இப்ப இதுதான் ரீசன், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரீசன் இதுதான். என் வீட்டுக்காவது ரிட்டையர்ட் ஆக போறாரு. இல்ல, அவங்க சொன்ன ரீசன் மட்டும் தான் நமக்கு தேவை. நம்ம பிளான் பண்ணது வைக்க கூடாது, நம்ம கஸ்ஸிங் யூஸ் பண்ண கூடாது, சரியா? ஓகே, இப்ப வந்து அவங்க கிட்ட சொல்லலாம். சரிம்மா, இப்ப வந்து நம்ம நீங்க சொல்லிருக்கீங்க கணவர் வந்து ரிட்டையர் போறாரு, பையன் வேலை இல்ல, இதுல ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியம் ஒண்ணு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு ஒரு இன்கம் எப்படி கொண்டு வர்றது, அதுக்குண்டான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம். அது அது சம்பந்தப்பட்ட விஷயமா எப்படி பண்றது அப்படிங்கறத நான் அந்த பிரசன்டேஷன்ல காட்டுறேன், ஓகேவா? அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு ஆரம்பிக்கும் போது வேண்டாம் சொல்லுவாங்களா அவங்க? இல்ல, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. அவங்களாத்தான் என்னுடைய டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால சோ என்னை வந்து தவிர்க்க மாட்டாங்க. நான் அவங்ககிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணல டைம், அவங்களுடைய தேவைகளுக்கான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இத நீங்க என்னைக்கு சொல்லி ஆரம்பிக்கீங்களோ உங்க பிரசன்டேஷன் ரொம்ப கவனமா கவனிப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கை இப்படி ஒரு நிலைமையில இருக்கு, என் வாழ்க்கையை வந்து மாத்ததுக்கு இது ஒரு வழியா இருக்கு. ஸோ மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணுமா, யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், யாரும் பேசாதீங்க, கம்ப்ளீட்டா கவனிக்கிறதுக்கு அவங்க முழு இதாக வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவ்வளோ எஃபெக்டிவா மெயின் பாயிண்ட்ஸை போர் அடிக்காம எவ்வளோ காம்பாக்டா சொல்லி இப்போதைக்கு சொல்லி அவங்கள வந்து ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லணும். அதோட ரிஸ்க்கு எல்லாம் சொல்லணும், அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்காது சொல்லணும். பட் கரெக்டாக கொடுக்கணும், மருந்து கரெக்டாக கொடுக்கணும், சீனி கரெக்டாக கொடுக்கணும். இன்னொரு க்வெஸ்சன் சார் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக, இப்போ நம்ம வந்து எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைய என்னுடைய டவுன் லைன்ல உள்ளவங்களுக்கு விதைக்கணும் அப்படின்னா, நான் இப்ப எடுத்திருக்கக்கூடியது இல்லாம ஸ்பெஷலாக ஏதாவது இதை சொன்னா மாறும், அதை சொன்னா மாறும்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு வெளிய சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல நடக்கக்கூடிய விஷயத்தை ஏதாவது நம்ம லிங்க் பண்ணி பேசலாமா சார்? பேசலாமான்னு சிலருக்கு வந்து பொலிட்டீஷியன் பேசினா பிடிக்கிறது இல்ல, சிலருக்கு வந்து சினிமாவை பத்தி பேசினா பிடிக்கிறது இல்ல, சிலருக்கு சூழ்நிலைகளை பத்தி பேசினா அதாவது பிடிக்கிறது இல்லைன்னா காதல வாங்கிக்கிறது இல்ல. இப்போ அவங்க ஃபேமிலி பத்தி பேசுறப்போ காதல வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி பேசுறப்போ ஒரு பொதுவான ஒரு பத்தொன்பதுவான ஒரு விஷயத்தை தொட்டுதான் நம்ம அவங்களுக்குள்ள என்டர் ஆகிறோம். அவங்க கூட பிசினஸ் பேச போறப்போ, ஃப்ரெண்ட்லியா இருக்க பேச போறப்போ, ஒரு ஏதாவது ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சிலர் பிடிக்கல அப்படிங்கிறப்போ, நம்ம அந்த மாதிரி பொதுவான விஷயத்த பத்தி பேச பிடிக்கல அப்படிங்கிறப்போ, நாம அவங்க கூட இப்படி ஃபேமிலி இத டச் பண்ண முடியாதுல்ல சார், நல்லா இருக்காதல்ல? இல்ல, ஜெனரலா எப்பவுமே சொல்லுங்க, நம்ம இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி படிச்சுக்கணும், டோன்ட் பி இன்ட்ரெஸ்டிங் தேன் இன்ட்ரெஸ்டட். அப்படி ஒருத்தருக்கு பிடிச்சிற மாதிரி நம்ம கேள்வி கேட்க, ஒருத்தர் பிடிச்சிருக்க மாதிரி நம்ம பழக முடியுமா பேச முடியுமாங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்க பேசுறத இன்ட்ரெஸ்டிங்கா கேட்க முடியும்னா அது நம்மளால பழக முடியும். உங்க குழந்தை பருவத்தை பத்தி சொல்லுங்களேன், நீங்க எப்படி எப்படி படிச்சீங்க, எங்க இருந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, அப்புறம் நீங்க உங்க துணைவியார எங்க சந்திச்சீங்க, அவங்க கல்யாணம் நடந்த விஷயங்கள் சொல்லுங்க. இது கேட்கும் போது யாருக்காவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? மறுக்க முடியாது. சோ காமனான ஒரு ஒரு அவங்க அவங்க ஹர்ட் பண்ணாத விஷயத்த கேள்வியா கேட்கணும்.
உங்க லைஃப் பத்தி சொல்லுங்க, நீங்க இந்த துறையில வந்த காரணம் என்ன, இந்த இத இந்த மாதிரி ஒரு தொழில இருக்கீங்களா, இந்த மெடிக்கல் ஷாப் வந்ததுன்னு காரணம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு டக்கு டக்குனு எல்லாம் ஞாபகம் இருக்கும். கரெக்ட், அதுக்கான மருத்து பேசுற வழி இல்ல, மருத்து பேசுற வழி இல்ல. அவரு சரி, சும்மா ஜென்ரலா அது பாதிக்காத விஷயத்த வந்து அந்த கேள்வி கேட்க படிக்கணும். நீங்க கேக்குற கேள்வி வச்சு நீங்க எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு எத்தனை நினைப்பாங்க, நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளி கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க. என்னைக்குமே சரி, நம்ம போய் பேசி அவங்கள சரி பண்ணுங்க, அது சரியான அதெல்லாம் ரொம்ப ஏ கிரேடுன்னு சொல்ல ரொம்ப லோ கிரேட்ல உள்ளவங்க பேசுறது. நம்ம பேசி சேல்ஸ்மேன் நல்லா பேசுறது தெரிஞ்ச சேல்ஸ்மேன் தப்பு, நல்லா கேட்க தெரிஞ்ச சேல்ஸ்மேனா இருக்கு, அவங்களுடைய வீக்னஸ் எங்க இருக்கு, பலம் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க கரெக்டா உணர்ந்து அந்த வீக்னஸுக்கு தகுந்த பாயிண்ட் கொடுக்குறீங்க, பலத்துக்கு தகுந்த பதில் கொடுக்குறீங்க, அதான் இல்லையா சார்? இல்ல, இது இது வீக்னஸ் அப்படி இப்படி கிடையாது, அவங்களை தெரிஞ்சுக்கிட்டதும் நம்மளுக்கு என்ன அவங்க வந்தாலும் சரி வரணும் சரி, நோ அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது. நீங்க சேல்ஸ் பண்ணும்போது எப்பவுமே உங்க அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது. அவர் வந்தாலும் சரி வரணும் சரி அவங்க நண்பர் சரியா, வீட்டுல வந்து காலையில தோசை சுட்டு தந்தாலும் சரி தரானாலும் சரி நம்ம ஒய்ஃப் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்த நாள் தோசை சுட்டு தரவங்க வெயிட் பண்ணலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம ஏதாவது பிஸ்கட் இருந்தா சாய் குடிச்சு தின்னுட்டு தூங்கிட வேண்டியதான், வேற ஒண்ணும் கிடையாது. நண்பர் நண்பர் தான், அது எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படிதான் நம்ம இந்த உறவை வளர்க்கணும். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சரியான வாழ்வியல் முறைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வாழ்க்கையே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இப்படிதான் இருக்கும். என்ன போயிட்டு இருக்கு, அவரு சேர்ந்தாலும் உங்க நண்பர் இப்படிதான் ஒவ்வொருத்தரும் பழகி போகணும். சுயநலவாதியா புடிச்சு கூட போடு, ஆடை ரெண்டு மொபைல் சுட்டாச்சு, ரெண்டு ஆடை சுட்டாச்சு, சரி இன்னைக்கு சாப்பாடு கோதை முடிஞ்சு போச்சு கதை, இப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போட்டா சரி கஷ்டம். சரியா வர்றாங்க, விவசாயம் பண்ணுங்க, பேசுங்க, பழகுங்க. மழை போய் எல்லா இடத்துலயும் மழை பெய்யக்கூடாது. எந்த இடத்துல வயல் இருக்கோ, எங்க வந்து உழுது போட்டிருக்கு அந்த இடத்துல தண்ணியை ஊத்தி உழுது திரும்ப நட்டா அது நாத்து வரும். பாறையிலையும் நடத்துலயும் தண்ணியை ஊத்தி போனா நம்ம பீச்சு, நம்ம அப்படி பேசிட்டே இருக்கூடாது. மகிழ்ச்சி சார்.